அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்தவரையிலும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்க போகிறார், சந்தோஷத்தில் திண்டாட வைக்கப் போகிறார். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு திருப்தியை அடையப் போகிறீர்கள். அதாவது சொல்லுவாங்க, மருமக பாராட்டிட்டா மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய மகளை அவங்க மாமியார் பாராட்டிட்டா அதை விட சந்தோஷம் அம்மாவுக்கு. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த பாராட்டுலேயே எதிரி பாராட்டுறதுல ஒரு தனி கிக்கு. ஆமாம், இப்போ அந்த கிக் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போதும். இதான் என்ன பண்ணுறாரு, இது வரைக்கும் தனுசில் இருந்தார் இந்த சுக்கிர பகவான், இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மகர ராசிக்கு உள்ளே வர்றார். அப்படின்னா என்னன்னா, 11ஆம் இடம்னு பேருங்க, உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாகவே 11ஆம் இடம் லாபம், இதில் சுக்கிரனே வந்து உட்கார்றாரு. உட்கார்ற ஆள் பார்த்தீங்கன்னா அவர் நண்பனோட வீட்டில் போய் உட்கார்றாரு. உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா மீனராசியில் சுக்கிரன் உச்சம், இங்கே ராயலில் தான் இருக்கார் சுக்கிரன். உங்களுக்கு உங்களுக்கு போட்டி போட்ட கிரகங்கள், நீங்கள் ரொம்ப பெஸ்டான ஜாதகம். எப்பயுமே மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி அதிகமாக இருக்கும், அதாவது அறிவுக்கும் பணத்திற்கும் போட்டி இருக்கும். அறிவு ஜெயிக்குமா பணம் ஜெயிக்குமா, பாசம் ஜெயிக்குமா பதவி ஜெயிக்குமா, இதுமாதிரி ரெண்டு போட்டி சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்பயுமே நீங்கள் ஏதாவது முக்கியமாக ஒரு அறிவுபூர்வமாக யோசிப்பீங்க, ஆனால் பணம் ஒரு இடத்துல வர மாதிரி இருக்கும். சரிப்போ நமக்கு பணம் தான் இப்போ முக்கியம் அப்படின்னு முடிவு எடுத்துடுவீங்க. இதுதான் உண்மை. அப்படி எடுத்துட்டிங்கன்னா லாபம், அதே அறிவு தான் முக்கியம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த நிமிஷம் கஷ்டப்பட்டு இருப்போம். ஏன்னா அறிவு லேட்டாக தான் வேலை செய்யும். என்ன சொல்றீங்க, அறிவு ஒரு முடிவு எடுத்துட்டோம், அறிவு பூர்வமாக முடிவு எடுத்துருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போய் பதிய வச்சு அப்புறமா அதில் வந்து அறுவடை பண்ணுறதுக்குள்ள லேட்டு, பணம் டக்குன்னு வேலை பார்க்கறோம். அப்போ என்னன்னா, இந்த மீனராசிக்கு இப்போ பண அறுவடை பண்ணக்கூடிய நேரம். அடடா, கேட்கும் போதே காதில் தேன் வந்து பாயுதப்பா, கரெக்டு தானே? ஆமாம், பண அறுவடை, நெல் அறுவடை தான் பார்த்துருக்குறோம், பண அறுவடை பண்ணக்கூடிய நேரம். இதெல்லாம் பயன்படுத்திங்க. இது ஏன்னா அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது தன லாபம், எதிர்பாராத சந்தோஷம். அதாவது கடுமையாக இருந்த உடல் பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியது. சில உறவுகளை பார்த்தா கசப்பாக இருந்திருக்கும், அந்த கசப்பான உறவுகளுக்கு அப்போ ஒன்று விடை கிடைக்க போகுது, இல்லை அந்த கசப்பான உறவுகள்கிட்டருந்து நமக்கு விடை கிடைக்க போகுது. ஒன்று உறவுகள்கிட்டருந்து விடை, இல்லை கசப்பான உறவுகள் வந்து நமக்கு விடை கொடுக்க போகுது, இவ்வளோதான். ஆக விடை உறுதி, விடை நமக்கு சந்தோஷமான விடையாக இருக்க போகுது, ரொம்ப ஆனந்தமான விடையாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய காலம், திருப்தி அடிக்கக்கூடிய காலம், ஒரு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய காலம். இந்த 11ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் உள்ள வரும்பொழுது பொருளாதார ரீதியாக உயர்வை ஏற்படுத்த போறார். ஏதாவது பேங்க் பேலன்ஸ் ஏதாவது வச்சிருந்தா இப்போ அது கிடைக்க போகுது. ஏதாவது பணம் பழைய முன்னாடி சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்க போகுது. இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. திடீர்னு வந்து நல்ல, அதாவது ரொம்ப டவுனாக இருந்த பிஸ்னஸ் இப்போ டக்குன்னு ஓட ஆரம்பிக்கும், பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். மீனராசிக்காரர்களே, அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமான நேரம், ஒரு சின்ன ஃபோனில் உங்கள் வாழ்க்கையே மாறும், அதை பயன்படுத்திங்க. கம்யூனிகேஷனில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நடிகர் நடிகைகளுக்கு ஒரு திருப்பு முனையான காலம், அது முக்கியமாக ஆக்டர்ஸுக்கு பெஸ்ட்டு டைம், இது ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டு டைம். அதில் வந்து உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை கைதியாக இருந்தீங்க பாருங்கள், அதுலேருந்து விடுபடுறீங்க. இப்போது சே இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே, இது மாதிரி சூழ்நிலை கைதியாக போய் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்க போகுது. சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம், யுக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். ஏகத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம்தான், லாபம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தால் நமக்கு லாபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் எவ்வளோ சந்தோஷம் பண்ணுவாங்க, அதுதான் இப்போ உள்ள நேரம், அந்த லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம். சாப்பாட்டு சுகம், மன சுகம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரகங்கள், புதுசாக வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுறது, யாராவது கண்டிப்பாக டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி வந்து சில பேருடைய சம்மதம் கிடைக்காம வாழ்க்கையில் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், அது மாதிரி ஒரு காரியத்துக்கு சம்மதம் கிடைக்கிறது, அது காதலாக இருக்கட்டும், குடும்பத்திலேயே சம்மதம் கிடைக்கக்கூடியது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு நெருக்கம், நெருக்கடிகள் விலகி நெருக்கம் ஏற்படக்கூடிய நேரம், நெருக்கடிகள் விலகி
நெருக்கம் ஏற்படக்கூடிய வேலை. அதேமாரி கடினமான வார்த்தைகளை இப்போ நீங்களே தூக்கி போட்டுருவீங்க. இனிமேல் நம்ம சுப சொல் பேசினாதான் நமக்கு லாபம், நம்ம எதுக்கு இனிமேல் கடுமையாக பேசிக்கிட்டு வேண்டாம் போ அப்படின்னு. புதுக்கோட்டையில் புவனேஸ்வரின்னு சொல்லுவாங்க, அந்த புவனேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க மீனராசிக்காரர்கள். அதே மாதிரி திருமயம்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து பைரவர் இருப்பார், கோட்டை பைரவர் திருமயம் அப்படிங்கிற ஊரில், அந்த கோட்டை பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப பெஸ்ட் டைம் மீனராசிக்கு. சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், என்ன பண்ணுறது? இன்றைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் கூகுளில் போயிட்டு அப்படி சர்ச் பண்ணோம்னா என்ன ஆகுது? நீங்கள் உடனே இப்போ குரகண்ட் அப்படிக்கிறீங்க, சர்ச் ரைட்டுங்க பண்ணால் என்ன பண்ணுறது? அதில் வந்துடுவார் கோட்டை பைரவர், அதில் வந்துடுவாங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி, அப்படியே வழிபாடு பண்ணுவோம். அவ்வளோதாங்க. நம்ம மனசில் கும்பகர்ணனை போல பக்தி இருக்கணும், ராவணனை போல பக்தி இருக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தியில் அதிகமாக உள்ளவர்கள். ஆனால் துஷ்ட எண்ணத்தினால் அழிந்தான் ராவணன், அது அடுத்த விஷயம். அதனால தான் சொல்லுவேன், அதாவது விநாச கால விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேணாம், அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது. இப்போ நமக்கு தேவை என்ன? கடவுளை எந்த இடத்துலையும் அழைத்தால் கடவுள் வருவார். அதனால் புதுக்கோட்டை புவனேஸ்வரி திருமயம் அந்த கோட்டை பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான நேரத்துக்குள்ள வரீங்க மீனராசிக்காரர்களே. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறார், சுக்கிரன் எதிர்பார்த்த விஷயத்தை சக்சஸ் பண்ணுறார். இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கேஸ்லாம் தள்ளுபடி ஆக போகுது. விவாகரத்து போன்ற விஷயங்கள் ஏதாவது ஈடுபட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்காக இல்லை பண பிரச்சனைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருந்தங்க அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நல்ல நட்பு கிடைக்க போகிறது, ஒரு புதிய நட்பு கிடைக்க போகிறது, ஒரு புது வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறது, நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகிறது. வாழ்த்துக்கள் மீனராசி நேயர்களே. தெய்வ பலம் உங்களை காப்பாற்றும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முருகன் வழிபாடு அவசியம் பண்ணுங்க. நல்லது நடக்கும், அமோகமாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.